சவுதி அரேபியாவில் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ள இலங்கை பணியாளர்களுக்கு தொழிலாளர் நீதிமன்றம் செல்வதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க உள்ளதாக சவுதியில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படாமையால் 12 இலங்கை பணியாளர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 8 மாதங்களாக சம்பளம் கிடைக்காமையினால் 12 இலங்கையர்கள் சவுதியின் தமாம் நகரில் உள்ள அல்கோபாரில் தொழிற்சாலையொன்றின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் தொடர்ச்சியாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் சம்பளம் வழங்கப்படாமை மற்றும் உணவை பெற்றுக் கொள்வதில் சிரமங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளமை தெரியவந்துள்ளது. மிக்க நன்றி. எங்களை நேற்று எம்பேசியிலிருந்து வந்து எங்களை எல்லா விவரங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் போயிருக்கிறார்கள். சாப்பாட்டு பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது. ஆனபடியால் இதையும் அவர்கள் இருக்கிற தலைமை தாங்கி செய்கிறவர்கள் இந்த சாப்பாட்டு பிரச்சனையும் எங்களை மீட்டெடுக்கிற பிரச்சனையும் கொஞ்சம் குறுக்காக பார்த்தால் எங்களுக்கு மிக்க நன்றி. மிகவும் தாழ்மையிடம் இந்த பணிவை நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மக்களும் 12 பேரும் நல்லபடியாக நாடு வந்து சேர வேணும். இதுக்காக இதுக்கு முயற்சி எடுத்து குவிக்காக செஞ்சு இதை மீட்டெடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம். எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களுடன் சவுதி தூதரக அதிகாரிகள் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளனர். அல்கோபார் ஸ்ரீலங்கன் 12 பேர் அவங்களுக்கு சம்பளம் ஒரு 7 மாசத்துக்கு கிடைக்காம ப்ரொடெஸ்ட் பண்ணி கொண்டு நிக்கிறாங்க. அவங்களோட வேற இந்தியன் பங்களாதேஷ் பெரிய ஒரு குரூப் இருக்கு. அவங்களும் எல்லாரும் சேம் ப்ரொடெஸ்ட். இது போல இங்க சவுதியில சில கம்பெனிகளுக்கு சம்பளங்கள் கொடுத்து கொள்ள இல்லாம சிச்சுவேஷன்கள் வார அது போல ஒரு சிச்சுவேஷன் இது. இப்ப நாங்க பாக்குற எங்களோட ஒர்க்கர்ஸ் சம்பளத்தை அந்த கம்பெனியோட பேசி அதை செட்டில் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு ஏலா போனா நாங்க லேபர் கோர்ட்டுக்கு லேபர் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு இதை ஃபைல் பண்ணி இவங்களுக்கு ஒரு எப்படி சரி இந்த சேலரி எடுத்து கொடுத்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புற வேலையை தான் நாங்க இந்த நெக்ஸ்ட் எப்படி எப்படி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அது எங்களோட எம்பசி மூலமா அந்த ப்ரொடெஸ்ட் பண்ண எங்களோட பாதிக்கவங்களுக்கு நாங்க உதவியா இந்த வேலையில போவோம்.